அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது காம்போசிட் ஸ்கூல் கிராண்ட் பிளான் 2021-22 ஆண்டுக்கான தகவல்கள் எமிஸ் இணையதளத்துல பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்றது சொல்லிட்டு டீடைல்ல பார்க்க போறோம். டீச்சர்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம எமிஸ் வெப்சைட்ல நம்மளுடைய ஸ்கூல் லாகின் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்தவுடனே உங்களுடைய பேஜஸ் இப்படிதான் இருக்கும். இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆப்ஷன் மெனு பார் கொடுத்துருப்பாங்க, அதுல ஸ்கூல் கிளிக் பண்ணுங்க. அதுல கிராண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ண உடனே ஸ்கூல் காம்போசிட் கிராண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜை நாம ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிடுறேன். அதாவது நாம ஃபில்அப் பண்ண போறது அடுத்த ஆண்டு, அதாவது 2021-22 ஆண்டுக்கான உங்களுக்கான அந்த ஒருங்கிணைந்த பள்ளி மானியம். நம்ம பள்ளிக்கு வரும்பொழுது அதுல நம்ம என்னென்னலாம் செலவு பண்ண போறோம் சொல்லிட்டு இந்த பேஜ்ல நம்ம கொடுக்கணும். சரி, அடுத்த வருடத்திற்கானது நம்ம எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படி எப்படி சார் தெரியும்னா, அது உங்களுடைய பள்ளியோட யூடைஸ், அதாவது 2019 யூடைஸை பொறுத்து என்ன பண்ணிருக்காங்க, சேங்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வருடம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, எல்லா பேருக்குமே 1-15 மாணவர்கள் அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா 10,000 கொடுத்துருந்தாங்க, 12,500 கொடுத்துருந்தாங்க. இப்ப ரிவைஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுடைய ரோல், உங்களுடைய பள்ளியோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா 2019 1-29 வரைக்கும் இருந்ததுன்னா 10,000, அதாவது குறைஞ்சபட்சம் அப்ப 12,500 இன்னும் குறைச்சி 10,000 குறைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து 30-100 வரைக்கும் உங்களுடைய ரோல் இருந்ததுன்னா 25,000, 101-250 வரை 50,000, 1,000 வரைக்கும் 75,000 1 lakh அலாட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுல எங்கேயுமே மாற்றம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. முன்ன இருந்த ரோல விட என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. முன்ன வந்து 15 வரைக்கும் இருந்தாலே 12,500 கொடுத்துருந்தாங்க, இப்ப அதை வந்து 29 ஆக்கியாச்சு. ஸோ நம்ம ஸ்கூலோட ரோல என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்துல அது கொடுத்துருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். இந்த டேட்டாவை நம்ம வச்சுக்கிட்டு, அதாவது உங்க பள்ளிக்கு இப்ப எவ்வளவு அலர்ட் ஆகும்ன்றது இது மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நம்பரை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், இங்க வரணும். இப்ப இங்க வந்து மொத்தம் ஒரு 10 காலம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஆக்டிவிட்டிஸ் நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க, அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன அமௌண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல மொத்தம் 10 விதமான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு காலம்லயும் நம்ம என்ன பண்ணணும், ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அமௌண்ட் சொல்லிட்டு. இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்வச் பாரத். இதுல 10% மினிமம், அட்லீஸ்ட் 10%னா அப்ப இதில் மேக்ஸிமம் கூட செலவு பண்ணலாம். நீங்க 20%-30% செலவு பண்ணலாம், பட் மினிமம் என்ன பண்ணிருக்கணும், 10%. இந்த ஸ்வச் பாரத்ன்றது மூணு வகையான நம்ம இது பண்ணணும், பிள்ளைகளுக்கு உண்டான குடிநீர், கழிவறை, ஹேண்ட் வாஷிங். இந்த மூணு தகவல்கள் தான் நம்ம இதுல மெயினா செலவு பண்ணணும் இந்த ஸ்வச் பாரத்ல. இந்த மூணு தகவல்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது உண்டான அடுத்த ஃபங்க்ஷன் போகலாம். ஓகேங்களா, இது மினிமம் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கணும்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல ஹேண்ட் வாஷிங் இல்லையா, ஒரு வாஷ் பேசின் வாங்கி வச்சு என்ன பண்ணலாம், குறைவான மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உண்டான அந்த கழிவறை கட்டலாம், ஹேண்ட் வாஷிங். இல்லைன்னா நமக்கு கழிவறை இருக்குது, ரிப்பேர் இருக்குன்னா அதையும் என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, ஒரு ஆர்ஓ வச்சு நல்லா இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம், ஆர்ஓ இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த தூய்மை சார்ந்து என்ன பண்ணலாம், இந்த இதுல நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் எக்யூப்மெண்ட். உங்களுக்கு ஸ்கூல்ல நமக்கு என்னென்னலாம் வந்து ஒர்க் ஆகாம இருக்கோ, ஆல்ரெடி இருக்கிற எக்யூப்மெண்ட் ரிப்பேர் ஆயிருக்கு, அது ஒரு குறைஞ்ச அமௌண்ட் நம்ம சரி பண்ண முடியும், என்ன பண்ணிக்கலாம், இதுல என்ன பண்ணிக்கலாம், இதுல லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் அதுல காமிச்சிட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் வருமோ அதை என்ன பண்ணிக்கலாம், இதுல ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கன்சியூமபிள்ஸ் போது தொடர் செலவினங்கள். தொடர் செலவினம் என்னென்ன வரும்னா, நமக்கு இது இருக்கு இல்லைங்களா, சாக் பீஸ், ரெக்கார்ட்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே என்ன வந்துடும், இதுல வந்துடும் தொடர் செலவினம் வரங்குள்ள. அதுல உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட், லெபாரட்டரி. லெபாரட்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி எல்லாருமே லேப் திங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தாண்டி நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் நீங்க, இல்ல அந்த பொருள் காலி ஆயிடுச்சு, இல்ல அந்த பொருள் ஸோ சம்திங் தேவைப்படுதுன்னா என்ன பொருள் தேவைணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், நான் மென்ஷன் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் நம்ம எவ்வளவு கட்டுறோமோ அந்த மந்த் அந்த அமௌண்ட் அதை என்ன பண்ணிக்கலாம், இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு தோராயமான ஒரு அமௌண்ட் தான் இங்க போறது நம்ம. நெக்ஸ்ட், நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரை பொறுத்தவரைகளுக்கும் நம்ம 2 விதமான நியூஸ் பேப்பர் வாங்கலாம். ஒன்னு வந்து தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். அதுல மேக்சிமம் நமக்கு வந்து கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கண்டென்ட் வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் உள்ள பேப்பரா பார்த்து வாங்கணும்.
தகவல்கள் வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய தகவல்கள் உள்ள நியூஸ் பேப்பரை பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி உள்ள நியூஸ் பேப்பர் தான் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், ப்ரெஸ்கிரைப் பண்ணி மாணவர்களுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தரணும் நம்ம ஸ்கூலுக்காக. நெக்ஸ்ட் பிளே மெட்டீரியல்ஸ், பிளே மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வருடம் தான் பிளே மெட்டீரியல் ஸ்கூலும் கொடுத்துருக்காங்க. இருந்த போதும் அதில் இல்லாத ஐட்டம் நமக்கு நம்ம ஸ்கூல் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டீச்சிங் ஐஸ், நம்ம டிஎல்எம் தயாரிக்க போகிறோம், மாணவர்களுக்கான டிஎல்எம் தயாரிக்க போகிறோம்னா இப்போ அதுக்கு உண்டான நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அதென்ன பண்ணிக்கலாம், அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான தோராயமான அமௌண்ட்டு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, மெயின்டெனன்ஸ் ஆர் ரிப்பேர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. நம்ம ஸ்கூல் பில்டிங்கில் ஏதாவது ரிப்பேர் இருக்கு, ஒரு மைனர் ரிப்பேர் இருக்குன்னா என்ன பண்ணலாம், இங்கே மென்ஷன் பண்ணலாம். மேஜர் ரிப்பேர் எல்லாமே நமக்கு எஸ்எஸ்ஏ மூலியமாக அதுமாதிரி செஞ்சு தருவாங்க. இதில் ஸ்கூல் பில்டிங் வந்து சின்ன சின்ன ரிப்பேர், ஒரு கிராக் இருக்கு இல்லைன்னா தரை வந்து லைட்டாக ஃப்ளோர் உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் ரிப்பேர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதில் செஞ்சுக்கலாம். டாய்லெட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் ஒர்க், அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டோர் லைட்டாக உடஞ்சிருக்கு, இல்லை வேறு சின்ன சின்ன பைப் உடஞ்சிருக்கு, இல்லை செப்டி டேங்க் இதாக இருக்குது அந்த மாதிரி, இல்லை டேப் கனெக்ஷன் சரியா இல்லை, இல்லை நாங்கள் லைட் எடுக்க போகிறோம் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதர் ஃபெசிலிட்டி, இது தவிர வேறு ஏதாவது நம்ம இது பண்ணனாலும், இப்போ ஹேண்ட் வாஷிங்கில் பைப் எடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது செலவு இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து சொல்கிறாங்க அவங்க, அதுங்க என்ன பண்ணிடணும், மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்கூல் சானிடேஷன் மெட்டீரியல், அதாவது கோவிட் ப்ரிவென்டிவ், நம்ம கொரோனா காலில் நமக்கு தேவையான முன்னெச்சரிக்கை அந்த ஐட்டம்ஸ், அதாவது ஹேண்ட் சானிடைசேஷன், மாஸ்க் இல்லைனா லிக்விடு, ஹேண்ட் வாஷ் லிக்விட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, நம்ம ஆல்ரெடி தெர்மல் ஸ்கேனர் எல்லா ஸ்கூல்லையும் வாங்கி வச்சுருக்கோம், அதை தவிர மீது ஏதாவது வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்ம வாங்கி இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிவிட்டு இங்கே தான் நீங்கள் டைப் பண்ணணும், ஓகேங்களா. அங்கே வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சோடனே எங்கள் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் எங்கள் ஸ்கூலுக்கு ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வருஷம் ஹேண்ட் வாஷிங் கட்ட போகிறோம், அதுக்கு என்ன அமௌண்ட்டு 3500. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் எக்யூப்மெண்ட், இப்போ லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் எதாவது ரிப்பேராக இருக்குது இல்லை பிரிண்டர் ரிப்பேராக இருக்குது, ஸோ அதை நம்ம சரி பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் மாறக்கூடியது, ஓகேங்களா. நீங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் காமனாக வராது, உங்கள் ஸ்கூலில் என்ன நீட் இருக்கோ உங்கள் ஸ்கூலுக்கு நம்ம என்ன இது பண்ணணுமோ அதான் அங்கே பண்ணிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் சேவ் கொடுக்கணும். இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணோம்னா உங்களுடைய சேங்ஷன் அமௌண்ட் வந்திருக்கணும், உங்களுக்கு 10 இல்லை 25,000 இல்லை 50,000 75,000 உங்களுக்கு அமௌண்ட் என்ன சேங்ஷன் அமௌண்ட் வருமோ அது எல்லாம் டோட்டல் பண்ணால் அங்கே என்ன பண்ணணும், டேலி ஆகணும். இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டில், இதை நம்ம இந்த எங்களுக்கு வந்து இவ்வளோ நீடு இருக்குதுன்ற என்ன பண்ணுவாங்க, அங்கே ப்ரொப்போசல் அனுப்பி நமக்கு உண்டான கிராண்ட் நமக்கு தமிழகத்துக்கு பெற்று தருவாங்க. டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.